ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடிக்கிற தண்ணி பாட்டில் எல்லாம் பிளாஸ்டிக்ல ஒரு வளையம் இருக்கே, அது எதுக்கு இருக்கு? என்னது இந்த நாட்டுல கல்யாணம் ஆன அந்த கப்பிள்ஸ் மேல துப்புவாங்களா? என்னது கோழியோட லிவர் தான் இந்த ஊர்ல கல்யாணத்தையும் முடிவு பண்ணுதா? நம்மளா தியேட்டருக்கு போனா ஏன் தியேட்டர்ல உள்ள அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் விலை கூட இருக்கு? இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாவே நம்ம தியேட்டருக்குலாம் போனோம் அப்படின்னா அங்க உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்பவே விலை கூட இருக்கும். நம்மளும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா அதை வெளியிலேயே வச்சுட்டு உள்ள வர சொல்லுவாங்க. அது ஏன் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது பெரிய படம் ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த தியேட்டரோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எல்லாமே அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் போகுமா? இதனால தியேட்டருக்கு பாதி லாபம் தான் கிடைக்கும். சோ அதனால தியேட்டர்காரங்க எல்லாம் அதிக லாபம் பாக்குறதுக்காக இந்த மாதிரி அதிகமான ஸ்நாக்ஸ் விக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை டபுள் மடங்கு ரேட்லயே விக்கிறாங்க. இதுல இருந்து வர அந்த பணம் தான் தியேட்டர்காரங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்குதான். ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம ஊர்ல பொதுவாவே புதுசா கல்யாணம் ஆன அந்த மணமக்களை வாழ்த்துவோம், அதுக்கப்புறம் அவங்க மேல பூலாம் தூவி வரவேற்போம். ஆனா கிரீஸ் நாட்டை சேர்ந்த கிரீக் வெட்டிங்ஸ் எல்லாம் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அங்கெல்லாம் ஒரு சர்ச்சில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை நடந்து வந்துட்டு இருக்கப்பவே சுத்தி உள்ள மக்கள் எல்லாருமே அவங்க மேல 3 தடவை துப்புவாங்களாம். என்னடா புது பொண்ணு மாப்பிள்ளை மேல இப்படி துப்புறீங்க அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா அவங்க இது ஒரு ரிச்சுவலாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 3 தடவை துப்பணும் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைய சுத்தி உள்ள கெட்ட சக்திகள், அதாவது ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே அவங்களை விட்டு ஓடி போயிருமா? சுத்தி உள்ள மக்கள் எல்லாரும் இந்த மணமக்கள் மேல துப்புறதும் இல்லாம பொண்ணும் மாப்பிள்ளையும் மாத்தி மாத்தியும் துப்பிக்குவாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 3, பொதுவாவே நம்ம ஊர் பக்கம்லாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்க. ஒருவேளை லவ் மேரேஜ் இருந்துச்சுன்னா ஜாதகம் கூட பார்க்காம அப்படியே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா சைனாவை சேர்ந்த டுவர் அப்படின்ற இடத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த கப்பல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கோழிய தலையை வெட்டி கொள்ளணுமா? அது மட்டும் இல்லாம அந்த கோழி வயித்துல உள்ள லிவரை வெளியில எடுத்து அது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணுமா? ஒருவேளை அந்த லிவர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா? அந்த லிவர் சரியில்லாம கெட்டு போய் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது, கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருவாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 4, நம்ம எல்லாருமே கண்டிப்பா வாட்டர் பாட்டில தண்ணி குடிச்சிருப்போம். ஆனா அந்த வாட்டர் பாட்டில்ல அதோட கழுத்து பகுதி கிட்ட ஒரு பிளாஸ்டிக் ரிங் இருக்குமே, அது எதுக்கு இருக்கு? ஒரு பாட்டில உருவாக்குறப்பயே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரிங் வச்சு அந்த பாட்டில சீல் பண்ணிருவாங்க. ஏன் அப்படின்னா எந்த விதமான பாக்டீரியாவும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் அந்த தண்ணிக்குள்ள நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த தண்ணியோட ஃப்ரெஷ்னஸ் குறையாம இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த ஒரு பிளாஸ்டிக் ரிங்க சீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சில பாட்டில்ஸ்ல பெரிய ரிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரிங்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டில திறந்து மூடினதுக்கு அப்புறம் அந்த ரிங்க வச்சு நம்ம ஈஸியா அந்த வாட்டர் பாட்டில கையில ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 5, நம்ம எல்லாருமே வெளியே கிளம்புறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பெர்ஃபியூம் அடிச்சுக்கிற பழக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ரொம்ப வித்தியாசமான பெர்ஃபியூம்ஸ் அடிச்சுப்போம். பொண்ணுங்க தனியா பசங்க தனியான்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போறதுக்கு முன்னாடி புசு புசுன்னு நம்ம மேல நல்லா அடிச்சுக்குவோம். நம்ம போடுற பெர்ஃபியூம்ஸ் எல்லாமே சில பேருக்கு பிடிக்கும், ஆனா சில பேருக்கு பிடிக்காது. புதுசா கார் கம்பெனியான ஃபோர்ட் கம்பெனி ஒரு பெர்ஃபியூம் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேரு மேக் யூவா. இந்த பெர்ஃபியூமோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா அப்படியே பெட்ரோல் ஸ்மெல்லே இருக்குமா? நம்மளே நிறைய பேருக்கு பெட்ரோல் ஸ்மெல்னா ரொம்பவே பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஸ்மெல் பிடிச்சவங்க எல்லாருமே இந்த பெர்ஃபியூம் அதிகமா இப்ப பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஃபேக்ட் நம்பர் 6, டெக்சாஸ்ல உள்ள ஒரு சின்ன டவுனான லெஜிடேஸ் அப்படிங்கற டவுன்ல ஒரு ஆடு தான் மேயரா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா அந்த ஊர்ல மேயர் எலெக்ஷன் வந்திருக்கு. அந்த டைம்ல ரெண்டு மேயர்ஸ்க்கு ரொம்பவே கடுமையான சண்டை வந்திருக்கு. அப்படி சண்டை வந்தப்ப அந்த ஒரு கிராமத்துல யார் வாழ்றாங்களோ அவங்க தான் மேயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் சொன்னாங்களாம். கடைசியில் பார்த்தா அப்போதைக்கு அந்த ஊர்ல ஆடுகள் மட்டும் தான் அதிகமா இருந்திருக்கு. அது முக்கியமா கிளே ஹென்றி அப்படின்ற ஆடு மட்டும் ரொம்பவே புத்திசாலித்தனமாவும், முக்கியமா அதுக்கு பீர் பாட்டில் குடிச்சோம் அப்படின்னா அதை அப்படியே குடிச்சிருமா? சோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆடு நமக்கு மேயரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லஜிடாஸ் அப்படின்ற அந்த டவுனுக்கு இந்த ஆடையே மேயரா போட்டுட்டாங்களாம். ஆனா இந்த ஆடு சும்மாவே இவ்வளவு குடிக்குதே, இதே எதுக்கு அந்த ஊரோட மேயரா போட்டாங்கன்னு தெரியல. ஃபேக்ட் நம்பர் 7, நம்ம உலகத்துல நிறைய உலக அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இஜிப்ட்ல உள்ள பிரமிட்ஸ். இன்ன வரைக்கும் பிரமிடுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நிறைய சயின்டிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியல. மேக்ஸிமம் அதுக்குள்ள போயிட்டு வந்தவங்க எல்லாருமே முக்காவாசி போய் இறந்துதான் போயிருக்காங்க. இந்த மாதிரி பல அமானுஷ்யங்களையும் சீக்ரெட்ஸையும் நம்ம பிரமிட்ஸ் உள்ளடக்கி வச்சிருக்கு. இருந்தாலும் கோடிக்கணக்கில் மக்கள் நிறைய பேர் இஜிப்டுக்கு போயிட்டு பிரமிட்ஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு தான் வராங்க. சுத்தி பாக்குறது மட்டும் இல்லாம நிறைய பேர் போட்டோஸும் எடுக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாருமே ஒரு பிரமிட் உச்சியில போய் நின்னுக்கிட்டு இன்னொரு பிரமிட போட்டோவே எடுத்தது இல்லையா? ஆனா ரஷ்யாவை சேர்ந்த சில பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரமிட் மேல ஏறி நின்னுக்கிட்டு இன்னொரு பிரமிட போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ஒரு போட்டோ எடுத்தனால ஜிப் கவர்மெண்ட் உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணதுல 4 பசங்களை ஒரு பையன் மட்டும் போற வழியிலேயே இறந்து போயிட்டானா. ஃபேக்ட் நம்பர் 8, படத்துல வர ட்ரெயின் சீன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம பிஸியான ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்ல எப்படி ஷூட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா ட்ரெயினுக்கு மேல நின்னுக்கிட்டு சண்டை போடுற அந்த சீன்ஸ் எல்லாமே VFX மூலமா தான் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம மும்பைல ஒரு ஃபேக்கான ரயில்வே ஸ்டேஷனே இருக்கா. மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷன் சீன்ஸ் எல்லாமே மும்பைல உள்ள இந்த பிளேஸ்ல தான் எடுப்பாங்களாம். இங்க உண்மையிலேயே ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி செட்டப்பும் அதுக்கப்புறம் உண்மையான
ட்ரெயின் மாதிரியே நிறைய செட்ஸும் போட்டு வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ் படங்களையும் ஹிந்தி படங்களையும் பாக்குற நிறைய ரயில்வே ஸ்டேஷன் சீன்ஸ் இங்க தான் எடுத்திருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 9. நம்மள பொதுவாவே மனுஷங்கள் மிருகங்கள் செஞ்ச பல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்திருப்போம். ஆனா ஒரு மின்னல் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரியா 2020ல ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு மின்னல் நம்ம பூமியில வந்து விழுந்துச்சா. அது கிட்டத்தட்ட 767 கிலோமீட்டர் வரை இருந்துச்சா. அதாவது அந்த ஒரு மின்னல் கிட்டத்தட்ட 3 ஸ்டேட்டை கவர் பண்ற அளவுக்கு உருவாகி இருந்திருக்கு. இதனால இந்த மின்னல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கி இருக்கு. இதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா சரியா 2022ல இதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மின்னல் 800 கிலோமீட்டருக்கு மேல வந்து இந்த பூமியில உருவாச்சா. இது கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டை தாண்டி போயிருச்சா. இப்ப 2020ல உருவான அந்த மின்னலை பீட் பண்ணி 2022ல உருவான இந்த மின்னல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் தட்டிட்டு போயிருச்சா. ஃபேக்ட் நம்பர் 10. இந்த ஒரு எலிக்கு ஏன் கோல்டு மெடல் கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மகாவா அப்படின்ற இந்த ஒரு எலிக்கு பல வருஷமா பாவ கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ட்ரைனிங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ட்ரைனிங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த எலியை டியூட்டிலையும் போட்டிருக்காங்க. கம்போடியால உள்ள தீவிரவாதிகள் அதிகமா நடமாடுற பகுதியில இந்த எலியை டியூட்டிக்கு விட்டுருக்காங்க. அந்த டைம்ல இந்த எலி கிட்டத்தட்ட 38 பாம்ஸ் கண்டுபிடிச்சா. இந்த எலி அங்க உள்ள எல்லா பாம்ஸையும் சூப்பரா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நிறைய உயிர்களையும் காப்பாத்திட்டனால இதுக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட் கோல்டு மெடல் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காங்க. இதுக்கப்புறம் பல பாம்ஸ் இந்த மகாவா அப்படின்ற எலி அப்புறப்படுத்தி இருக்கான். இப்ப இந்த ஒரு எலிக்கு ரொம்பவே வயசாகி கடைசியில ரிட்டையர்மெண்ட் வாங்கிருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண மோட்டிவேஷனை கொடுக்குது.